ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. மகாசிவராத்திரி அப்படிங்கிறங்காட்டி குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு சடனாக போட்ட பிளான் தான். எப்போவுமே போய் அங்கே ஸ்டே பண்ணுவோம் நைட், பட் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ண முடியாது. மாமா பையன் வந்து 12th படிக்கிறான். அவனை விட்டுட்டு வந்தங்காட்டிக்கு வீட்டில் வந்து நம்ம இன்றைக்கி லேட் ஆனாலுமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கோம். SP20 வேர்ல்ட் அப்படின்னு ஒரு சேனல் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரன் பண்ணிக்கிட்ருக்கோம். மாஸ்க் போட்டுட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் கண்டிப்பாக எங்களோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பாருங்கன்னா, விருதுநகரில் தாங்க எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது. எங்கள் மீன்ஸ் அம்மா வீட்டு குலதெய்வ கோயில், நான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் பையன், உங்களுக்கு தெரியும், குட்டி பையன், 7 மந்த் தான் ஆகுது. அவனை கூட்டிகிட்டு லாங் ட்ராவல் போகிறவங்கன்னா இது தான். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ போகிறோம். கொஞ்சம் கோல்டாக வேறு இருக்குது, என்னால் பேசக்கூட முடியல. போகலாம், இன்றைக்கி டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம். நீங்கள் குலதெய்வ கோயில் போகிற வழி கொஞ்சம் கிராமத்தில் தாங்க இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப க்ரீனியாக இருக்க போகுது இந்த வீடியோ, சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைம் மார்னிங் 6:30 இருக்கும். அப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கள் மாமா பையன் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு போகிறோம். அதான் வெளியே நிற்கிறான் பாருங்க, அவன் தான். இவன் 12th படிக்கிறான், ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருக்கிறதுனால இவனை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நைட்டே ரிட்டர்ன் திரும்பி வந்துடுவோம். இதான் ஃபஸ்ட் டைம் அவனை விட்டுட்டு போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா வெளிச்சம் இருந்துச்சுங்க, ஆனால் சூரியன் உதிச்சு வரல. நாங்கள் போகிற வழியில் தான் செமையாக இருந்துச்சு பாருங்கள். சூரியன் உதிச்சு வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவன் தான் என் பையன் ககன்குதி. என் மாமா பெரிய பையன் தான், வச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். நல்லா அவனே பார்த்துட்டு, வேடிக்கை பார்த்துட்டு அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்க வழியில் உடுமலைப்பேட்டையில் அம்மா அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பூமி பூஜை நடக்குது. அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். வந்தோம், சாப்பிட கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. பூஜை இனிமேல் தான் நடக்க போகுது. இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஊர் வந்து நல்ல கிராமத்தில் இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் சென்டரில் தான் பூமி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயிலும் நல்லா சுள்ளு நட்டிக்குது காலையிலேயே. இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:00 இருக்கும். அப்போவே நல்லா சுள்ளு நட்டிக்குது வெயில், செம்மையாக இருக்கானா. ஃபுல்லாக தோட்டங்க, ஃபுல்லாக நம்மளை சுற்றி ஃபுல்லாக தோட்டம் தான் இருக்குது. செம்மா சூப்பராக இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது, ஆனால் இந்த வெயிலும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நல்லா கூலிங்காக தான் காற்றெல்லாம் வருது. சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள் தோட்டம் எல்லாம். எனக்கு எங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக தோட்டம், பின்னாடி அந்த சைடு ஃபுல்லாமே தோட்டம் தாங்க. நான் காட்டுறேன் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோயில் தான் வந்துட்டு பூஜை போட போகிறாங்க. பூமி பூஜை இது போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து கோயில் சின்னதாக கட்ட போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கோம். நல்ல நேரம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால இப்போவே எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இனிமேல் தான் பூஜை நடக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேக்ரவுண்டு ஃபுல்லாக தோட்டம்தான். இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் ஒரே பொல்யூஷன் அது இதுண்டாக இருக்கும். இங்கே வந்து ஏரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே தென்னந்தோப்பு அந்த மாதிரி தாங்க இருக்குது. பின்னாடி மலை பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அந்த மலைக்கு கீழே வந்து இந்த தென்னந்தோப்பு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா பெரிய அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதிசயம் தாங்க, ஏன்னா நாங்கள் சிட்டிலேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி எப்போவது ஒரு கிராமத்து சைடு வரும்போது எங்களுக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுமே ஃபுல்லாக கிராமந்தான். நம்ம விருதுநகரில் இருக்கிற கோயில் கூட அதுவும் நல்ல கிராமத்தில் இருக்கக்கூடியது தான். அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஆரம்பகாலே ஸ்ருதி மகா கணபதே பிரார்த்தனா பூஜாங்கரஸ்வர கிபம் குலதெய்வ தேவதா அடிக்கல் நாட்டு விழா வாஸ்து பூஜை மகா கணபதே பிரார்த்தனா பூஜாங்கரஸ்வர கிபம் ஓம் சுமகாயமாவம். அங்கே வந்து ஐயர் பூஜை முடிச்சோன்னே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு எங்கே பூஜை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் கிட்டேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா தோட்டங்க, அங்கே தான் கோயில் கட்ட போகிறாங்க. அங்கே இருக்கிற சாமியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கோயில் கட்ட போகிறாங்க. அந்த பூமி பூஜை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலோட பூமி பூஜை பார்க்கறது இது தாங்க ஃபஸ்ட் டைமு. வீட்டு பூமி பூஜை பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. என் பையன் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அப்பா இப்போ தான் பொம்மையெல்லாம் காமிச்சா வரமாட்டேன் நிற்கணும் விளையாடுறேன் சொல்லி தருவேன். அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குழி தோண்டி வச்சுருக்காங்க கல் நடுறதுக்கு. அதையெல்லாம் சுற்றி வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிகிட்ருக்கும்போது அதில் போடுறதுக்கு நவதானியங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தொட்டு கொடுக்க சொன்னாங்க. நானும் ககனத்தை தொட்டு வந்து எல்லாம் தொட்டு கொடுத்தோம். காசு போடுறவங்க இது எல்லாமே அதில் போட்டுட்டு இருந்தாங்க. தென் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த சங்கு அந்த மாதிரி ஏதோ பித்தளை தகுடு அந்த மாதிரிலாம் ஏதோ பூஜை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த குழியில் வச்சாங்க. இவர் எங்கள் மாமாங்க, அவர் தான் வந்துட்டு செங்கலெல்லாம் கொண்டு போய் வச்சார். ஈசானி மூளை, கன்னி மூளை, அக்னி மூளை இந்த மாதிரி ஒரு அஞ்சு மூளை சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக அது தெரியல. அதுபடி தான் செங்கலெல்லாம் வச்சாங்க. எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பால் வந்துட்டு அதில் ஊத்துறதுக்காக எல்லாத்தையும் தொட்டு கொடுக்க சொன்னாங்க அங்கே இருந்தவங்களெல்லாம். அதே மாதிரி செங்கலும் பார்த்தீங்கன்னா கடைசி செங்கல் வைக்கும்போது அங்கே இருந்தவங்க எல்லாரையுமே தொட்டு கொடுக்க சொன்னாங்க. எல்லாருமே தொட்டு கொடுத்தோம், வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த பூமி பூஜை வந்து எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஷார்ட்டாக சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் 12 மணிக்கு பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்தோம்னா நாங்கள் விருதுநகர் போக லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பழனி, பழனி கிட்டே வந்து ஒரு பேக்கரியில் அப்படியே டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினோம். உட்காந்து அப்படியே பக்கோடா, பப்ஸு, பாதாம் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இதுதாங்க பழனி மலை. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த மலை நல்லா அழகாக தெரிஞ்சுது. பூமி பூஜை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை விருதுநகர் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். மார்னிங் வந்து இந்த பூமி பூஜை போட்டாங்கல்ல அங்கேயே நாங்கள் சாப்பிட்டாச்சு, அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. மத்தியானம் வந்து ஹைவேஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலுங்க பேரை பார்த்து ஏமாந்து வண்டியை நிறுத்தி ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. பார்த்தா சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லைங்க. அப்புறம் ஓகே பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் பொங்கல் வைக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். விருதுநகரில் இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஒரு 3:30 இருக்கும் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த கார் பார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். இந்த லாக்டவுனா இல்லை என்னன்னு தெரியல, இந்த கொரோனா டைமுங்கிறதுனால கூட்டம் இல்லையான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக இந்த டைமுக்கு போக மாட்டோம். ஒரு 5 மணி 6 மணிக்கு போயிட்டு நைட் ஃபுல்லாக இருந்துட்டு மார்னிங் தான் கிளம்புவோம். இந்த வருஷம் தான் சீக்கிரமாக போயிட்டோம். ஃபுல்லாக அங்கே சாப்பாடு இதெல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. தங்கறதுக்கு மண்டபம் எல்லாமே இருக்குங்க. இப்போ நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். இங்கே ஒரு கிணறு இருக்குது, நல்லா ஆழமாக இருந்துச்சு. இங்கே சின்ன சின்னதாக கொஞ்சம் கடை போட்டிருந்தாங்க. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் எல்லோரும் உட்காந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க.
இங்கே வந்து கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, விறகும் வச்சுருப்பாங்க. நம்ம போய் பாத்திரம் அங்கே இருக்கும், இல்லைன்னா நம்ம வீட்டிலேருந்து கூட எடுத்துகிட்டு போய் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். இங்கே அன்னதானத்துக்கு அந்த மாதிரி வைக்கிறதுனா எழுதிக்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் தாங்க எங்கள் அப்பா, அப்படியே கோயில் சுற்றி சாமி கும்பிட்டுருக்காருன்னு அவருக்கு தெரியாமலே வீடியோ எடுத்துட்டேன். இப்போ கோயிலுக்குள்ளே ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா தம்பி தூங்கிட்டான். அவனை அவகிட்ட அம்மாவையும் அத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லி வந்துட்டோம். இதுதாங்க சாமி. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு அரிசி இதெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க அத்தை. ரெடி பண்ணி இருக்கும் போது முன்னாடி இருந்தவங்களோட பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு. அவங்க குழவ சத்தெல்லாம் போட்டாங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. பச்சை விறகாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தீயே பிடிக்கவே மாட்டேங்குது. மாமா உட்காந்து ரொம்ப காற்று விசிறிட்டு இருக்காரு. ரொம்ப புகையாக வருது. நம்ம தண்ணி வச்சது வச்சபடி அப்படியே இருக்குது, பொங்கவே இல்லை. என்னோட குரல் ரொம்பவே மோசமாக இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டு. இங்கே வந்து கிளைமேட்டு தண்ணியெல்லாம் மரமும் ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வழியாக நெருப்பு பிடிச்சிருச்சுங்க, சீக்கிரம் பொங்கிடுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் எல்லா ஊரில் இருந்தும் எங்கள் குளத்துக்காரங்கவெல்லாம், எங்கள் குளம் அம்மாவோட பிறந்த வீட்டு குலதெய்வம் இது, அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. மதுரை சைடு தேனி சைடு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பொங்கல் வச்சு, பொங்கல் வச்ச உடனேவே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு சாமிக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணுவோம். நைட் இங்கே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இங்கே சிவன் ராத்திரி வந்து திருவிழா மாதிரி இருக்கும். அந்த வேஷ்டியெல்லாம் கட்டி படம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண முடியல, நாங்கள் கிளம்பி ஆகணும். தம்பியும் அழுவான், அதனால் இப்போவே அவனை தூங்க வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப பாவம், காலையிலேருந்து தூங்க கூட இல்லைங்க. பொங்கல் ரெடி ஆச்சுன்னா நாங்களும் சாமி கும்பிட்டு சாயங்காலம் கிளம்பிடலான்ட்டு தான் இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றோம், இந்த இதை என்ஜாய் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு தம்பி கொஞ்சம் பெருசாயிருவான், பெருசானவுடனே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். அது அப்படின்னு பையன் அவன் எதை எடுத்தாலும் வாயில் தானே வைக்கிறான். இதுனா பரவாயில்ல, அக்கா அது வேண்டாம். அவன் கையில் கொடுங்கக்கா. இங்கே பாரு பொம்மை, பொம்மை இங்கே பொம்மை. பொம்மை பொம்மை அம்மா அப்பா இது
இந்த திசையில பொங்குனா கிழக்கா அதுக்குள்ள பொங்குறதுக்குள்ள மறுபடியும் நெருப்பு கம்மி ஆயிடுச்சு. நமக்கு இது புதுசா இருக்குங்க. நிறைய பேர் இங்க பொங்கல் பொங்கணும்னு கொலவ சத்தம் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வரவும் செய்யாது. பொங்கல் பொங்கிடுச்சுங்க. நல்லா சாமியை பார்த்தே பொங்குன மாதிரி இருந்துச்சு பாருங்க. சாமி இங்கே இருக்கு, சாமியை பார்த்தே பொங்கிடுச்சு பொங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். இனி அவ்வளோதாங்க, அரிசியை போட்டுட்டு இப்போ அரிசி போட்டுடலாங்க. நீ அரிசி போட்டுட்டு பொங்கலுக்கு தேவையான தண்ணியை வடிச்சுட்டு மீதியை தண்ணியை வச்சு நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதாங்க. பொங்கல் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். இப்போ அம்மா போடுறாங்க. இப்போ நான் போய் பொங்கலுக்கு அரிசி போட போகிறேன். போதும்மா, பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து தட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ போய் பூஜைக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ககன் குட்டியை சாமி கிட்ட வச்சு எடுத்து தர சொல்லி சொல்லியிருந்தோம். அவங்களும் அவனை சாமி கிட்ட படுக்க வச்சு அவனுக்கு திருநீரெல்லாம் பூசி விட்டு கொடுத்தாங்க. அங்கே போய் அவன் சாமி கிட்ட இருந்த காசெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டாங்க பாருங்க. கையில பாருங்க, சாமி கிட்ட இருந்த காசு டிக்கெட் போய் விட்டாங்க. இது அதெல்லாம் வாங்கி அவன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. டைம் ஒரு 6:30 இருக்கும். மத்தியானமும் சரியாக சாப்பிடாததுனால எல்லாருக்கும் நல்லா பசி வந்துடுச்சு. ஸோ கோயிலே சாப்பிட்டோம். சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மத்தியானம் பேசாமல் இங்கேயே வந்து சாப்பிட்ருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல் சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை. சாப்பிட்டாச்சு, நல்லா இருட்டவும் செஞ்சிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த டைம் ஆக ஆக தாங்க நிறைய பேர் வந்தாங்க கோயிலுக்கு கூட்டம் வந்தது. ஏன்னா வர்றவங்களாம் மோஸ்ட்டாக பொங்கல் வச்சுட்டு நைட் ஸ்டே பண்ணிக்குவாங்க. எப்போவும் நாங்களும் இருப்போம், பட் இந்த டைமில் இருக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டே பண்ணி நைட்டு நடக்கிற பூஜையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பியாச்சு. இனி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் ரீச் ஆக வேண்டியது தான். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எங்கள் ஊர் கோயில் எப்படி இருந்துச்சு, எங்களோட குலதெய்வ கோயில் எப்படி இருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்துட்டு எங்களோட ஃபஸ்ட்டு ப்ளாக்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ப்ளாக்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.